கூறிய தமிழ் சொந்தங்கள், நம் உள்ளத்தில் பள்ளத்தில் வெள்ளமெனப்பாயும் எம்மொழியா நம் மொழியா செம்மொழியா தமிழ் மொழியில் வாழ்த்து கூறி வணங்குகின்றேன். தம் இது எங்கள் மொழி மட்டுமல்ல, எங்கள் அடையாளம், எங்கள் தன்மானம், எங்கள் உணர்வு, எங்கள் உயிர். ஆம், உயிராம் தமிழின் சிறப்புகளோடு மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய்யெழுத்துக்கள், இவை தமிழ் மொழியின் எழுத்து வகை. இவ்வெழுத்துக்கள் மற்றும் சொற்கள் வாயிலாக வாழ்வியலை உயிரோட்டமாக பிரதிபலிப்பதில் தமிழ் மொழிக்கு ஈடியனை தமிழ் மொழி மட்டும் ஆதாரம் இதோ. ஆ என்ற உயிரெழுத்தும், எம் என்ற மெய்யெழுத்தும், மா என்ற உயிர்மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாகும் அம்மா என்று சொல். அதே போல் ஆ என்ற உயிரெழுத்தும், இப் என்ற மெய்யெழுத்தும், பா என்ற உயிர்மெழுத்தும் சேர்ந்து உருவாகும் அப்பா என்று சொல். குடும்பம் என்கின்ற அடிப்படை சமூக அலகில் ஆண் மற்றும் பெண்ணின் உயிரும் மெய்யும் கலந்து உருவாகும் குழந்தை என்கின்ற உயிர்மையால் கிடைக்கப்பெறும் நிலையே அம்மா அப்பா. இவ்வுண்மையை மூன்று எழுத்துக்களால் நச் என உணர வைக்கும் தமிழ்மொழி. ஆக டேடி மம்மி என்ற அடைமொழியை தூக்கி வீசிவிட்டு அப்பா அம்மா என்ற உயிர் மொழியை நெஞ்சில் சுமப்போம், நாவால் அழைப்போம். தமிழ் மொழியின் சிறப்புக்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு இது. நமது பாரம்பரிய திருமண அழைப்பிதழில் மணமக்கள் பெயருக்கு முன்னால் திருவளர்ச்செல்வன் அல்லது திருவளர்ச்செல்வி என்றால் அது அக்குடும்பத்தின் மூத்த மகன் அல்லது மகளின் திருமணம் ஆகும். அதாவது திருமணம் நிகழ்விருக்கும் எங்கள் மகன் அல்லது மகளுக்கு இளைய சகோதர சகோதரிகள் உள்ளன. அவர்களுக்கும் திருமண வயது ஆகும்போது திருமண வயதை எட்டிய உங்கள் மகன் அல்லது மகளுக்கு வரன் கேட்டு வரலாம் என்பதை பெரியவர்கள் நினைவில் கொள்ள மறைமுகமாய் தெரிவிப்பதாகும். மாறாக திரு நிறை செல்வன் அல்லது திரு நிறை செல்வி என்றால் எங்கள் இல்லத்தில் இத்திருமணமே இறுதியானதாகும். இனி எங்கள் இல்லத்தில் மணமக்கள் யாரும் இல்லை என்று பொருள்படும். செய்திகளை, விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, தகவல்களை குறிப்பால் உணர்த்துகின்ற தமிழ்மொழியின் புலமைக்கு ஈடையணை உண்டோ? என்னே நம் தமிழ்மொழியின் அமைப்பு, என்னே நம் தமிழ்மொழியின் சிறப்பு. தமிழ் மொழியின் மேலும் பல சிறப்புகளோடு மீண்டும் ஒரு காண்வெளியில் உங்களை சந்திப்பேன்.